கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:8. லூக் 9:8. சிலர் எலியா தோன்றினான் என்றும் வேறு சிலர் பூர்வகாலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவன் உயிர்த்தெழுந்தான் என்றும் சொல்லி கொண்டபடியால் கலக்கமடைந்து. இப்போ ஏரோது அந்திப்பா கேட்குறாரு, இவர் யாரு, எவ்வளோ பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குதே, இவர் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ஏரோது அந்திப்பா என்ன சொல்கிறாங்க, ஒன்று முதல்ல யோவான் சானகன் உயிரோடு வந்துட்டான், அது அவருக்கு பயங்கரமான கலக்கமடையக்கூடிய விஷயம். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, எலியா திரும்ப வந்தாச்சு. இந்த எலியாவை குறித்து எங்கே பார்க்குறோம், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18 பார்க்குறோம். ஆகாப் கூட போய் பேசுகிறாரா, ஆகாப் ஜெசிபல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர், அவங்க எசபெல் வந்து மோசமான ஆளுங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆகாப்ட போய் எலியா சொல்கிறாரு, நீ வந்து பாகால் தீர்க்க தரிசியில் வச்சு தேசத்தை பாழாக்கி கொண்டு இருக்கிற, அதனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொல்லி கார்மேல் மலையில் மேலே போய் உன்னுடைய தீர்க்கதரிசியிலையும் வர சொல்லு, நான் ஒருத்த மட்டும் வர்றேன்னு சொல்லி 499 பாகால் தீர்க்கதரிசிகளும் வேறு தெய்வங்களை வணங்குற 400 தீர்க்கதரிசிகளும் வந்து அவங்களுடைய பழியின் மேலே ரத்தம் ரத்த பழியில் வைக்கும்போது அங்கேருந்து அக்னி வருதா இல்லை என்னிடத்தில் வருதான்னு சொல்லி அங்கே காட்டி அதன் மூலமாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்து 3.5 வருஷ காலத்துக்கு மழை பெய்யாமல் வச்சிருந்து அவரோட வார்த்தையின் பேரில் மழை பெய்ததை நம்ம பார்க்குறோம். அது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சம்பவம். அதனால் எலியா வந்து ஒரு வல்லமையான ஆள், அதனால் எலியா வந்துட்டார். சரி, இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இல்லை பழைய காலத்து பூர்வ காலத்து தீர்க்கதரிசியில் யாரோ ஒருத்தர் வந்துட்டார். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி வந்து வருவார். ஏன்னா லூக்கா 1 அதிகாரத்தில் பார்க்குறோம், அவர் வரும்போது இஸ்ரவேலினுடைய தேவனாகிய கர்த்தர் வருவார். வரும்போது என்ன வரும், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகள் எடுத்திருக்கும், கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை காத்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பழையமும் உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பான். இந்த தீர்க்கதரிசி யார், பூர்வகாலத்து தீர்க்கதரிசியில் வரக்கூடியவர், மல்கியா 4:5-6. இப்படி தான் பழைய ஏற்பாடு நமக்கு முடியுது. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் தேவனிடத்திற்கும் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். அப்போ என்ன, ஒரு தீர்க்கதரிசி வரப்போகிறாரு, அவர் கர்த்தர் வருவதற்கு முன்பாக வந்து அழிய ஆயத்தப்படுவார். அது மாத்திரமல்ல, அவர் தான் வந்து நியாயம் தீர்க்க வருவார் என்று சொல்லக்கூடியதாக பல்வேறு காரியங்களை குறித்து இந்த தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடியவங்களும் இருந்தாங்க. அப்போ என்ன, முதலாவது யோவான் சானகன் உயிரோடு வந்திருக்கலான்றாங்க, ரெண்டாவது எலியா வந்திருக்கலாம், மூணாவது எலியா ஆவியில் வருவார்னு சொன்ன தீர்க்கதரிசிகள் வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், அன்னைக்கும் ஒரு அரசாளுகிற ஏரோது அந்திப்பாட்டை இயேசு கிறிஸ்து யாருன்னு சொன்னபோது அவர் தான் கிறிஸ்துன்னு சொல்ல ஆள் இல்லை, இவராக இருக்குமோ அவராக இருக்குமோன்னு சொல்லுவதற்கு நிறைய பேர் இருந்தாங்க. இன்றைக்கு நம்ம நம்மளுடைய தேவனை குறித்த சாட்சி எந்த அளவுக்கு வெளியே சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கு நல்லா சிந்திச்சு பாருங்கள், இயேசு கிறிஸ்து யார் என்கிற கேள்வியை கேட்கக்கூடிய மக்கள் அநேகர் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு சரியான பதிலை கொடுக்கக்கூடியது இருக்கிறதா சிந்திச்சு பாருங்கள். இஸ்லாமில் இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசின்னு விசுவாசிக்கிறாங்க. அவர் ஒரு இறை தூதர், இறைவன்கிட்டருந்து வந்தார், அவர் திரும்ப வரப்போகிறாருங்கிறதையும் விசுவாசிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுல, அவர் தான் மெய்யான கிறிஸ்து, அவர் தான் நம்முடைய பாவங்களை போக்குகிற பரிசுத்த தேவன் என்று விசுவாசிக்கிறதில்ல. ரெண்டாவது, இப்போ மார்மன் என்று சொல்லக்கூடிய இல்லை ஜெகவா விட்னஸ் இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து அவர் வந்து தேவன்கிட்டருந்து வந்த தூதன், ஆனால் அவர் தேவன் இல்லை. அப்போ நிறைய பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்து சமயத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவரும் ஒரு கடவுள், ஓகே, ஏன்னா நிறைய கடவுள் இருக்குது, அவரே ஒரு கடவுளாக வச்சுக்கிறோம். அப்போ இந்த மதங்களை பின்பற்றக்கூடியதிலே அநேகர் என்ன நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து
ஒரு இறை தூதரா, ஒரு தீர்க்கதரிசியா, இல்லை வேறொருத்தரா இருக்கலா அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆனால் அவர் தான் மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு இவர்தான் மெய்யான தேவன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய கடமை உங்கள் மேலும் என் மேலும் விழுந்திருக்கிறது. அவர் இவராக இருப்பாரோ அவராக இருப்பாரோ என்ற யூகத்தை தவிர்த்து அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக பலியான தேவ ஆட்டுக்குட்டி, அவர்தான் மெய்யான தேவனுடைய உன்னதமானவருடைய குமாரன் என்று சொல்லக்கூடிய வேலையை செய்ய நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? வல்லபிதாவே, இதோ இந்த நல்ல நாளுக்காய் நின்றி இதை இப்போதும் ஆண்டவரே உம்மை அறியாத மக்கள், உம்மை குறித்து இவர் அவராக இருக்கலாம் இவராக இருக்கலாம் என்று கொண்டிருக்கும் மக்கள் மத்தியில் நாங்கள் ஒரு நற்கந்தகமாய் இவர்தான் மெய்யான தேவனுடைய குமாரன் என்று பறைசாற்றுகிறவளாய் வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபையும் இறக்கவும் பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னாவில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ அண்ட் ஹாவ் அ குட் டே.